தமிழ் சினிமா வேறு வேறு பரிமாணத்துக்கு அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு அடுத்த கட்ட பரிமாணம்னா ஓடிடியை சொல்லலாம். ஓடிடியில் தமிழ் சினிமாவில் என்ன மாதிரியான படங்கள் வருது அப்படின்னு ரசிகர்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வா அப்படின்னு எல்லோரும் வாயை புலக்கிற மாதிரி ஒரு திரைப்படமாக எப்படிங்க இப்படி ஒரு படத்தை சாத்தியப்படுத்தினாங்க அப்படின்னு டானாக்காரன் அப்படின்ற திரைப்படம் ஒரு பெரிய முத்திரையை பதிச்சிருக்கு. அந்த டீமோட தான் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து நான் தமிழ் சார்ட்டை வைக்கிறேன். வலிமை படத்தில் வந்து அஜித் சார் சொல்லியிருப்பார், சரியாக போயிட்டு இருக்க ஒரு மனிதனுடைய சமநிலை தவறும் போது அவன் என்ன வேணால் பண்ணுவான் அப்படின்னு. அந்த மாதிரி காவல்துறையில் இருந்து காவல்துறையில் ஏதோ ஒரு இடத்துல சமநிலை தவறி வெளியில் வந்ததுனாலையா, இது என்ன மாதிரியான சம்பவம், ஒட்டுமொத்த உங்களுடைய பரேடு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை உங்களுடைய பயிற்சி காலம் இதெல்லாம் தானே இது உங்களோட பயோகிராஃபியா? இது அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. இந்த கதை பண்ணணும்னு முடிவு எடுத்தப்ப அது சார்ந்த இருந்த நிறைய நபர்கள்ட்ட நான் பேசினேன். அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு களம் வேறு அது. அதனால் நிறைய பேசி வாங்கி வச்சதான். இது என் இதெல்லாம் நடந்தது ரெண்டு மூணு சம்பவம் இருக்கும் எனக்கு முன்னால், அதுக்கு முன்னால், அதுக்கு முன்னால் அப்படி நடந்தவங்க எல்லாரும் கேட்டு தான் வச்சுருக்கேன். இல்லை உண்மையிலேயே வந்து பிஆர்எஸ் அப்படின்றது இப்படி தான் இருக்குமா? பார்த்தோன்னு லைட்டாக பயம் வந்துடுச்சு. போலீஸ்காரங்க நம்மளை அடிப்பாக்கிறது தெரியும், ஆனால் போலீஸ்காரங்க இப்படி அடி வாங்கிட்டு தான் வெளியில் வராங்களா அப்படின்றது பயங்கர வித்தியாசம். அப்படி தான் இருக்குமா பிஆர்எஸ்? ஒரு பிஆர்எஸ் உள்ள வேணா போய் பாருங்கள். விக்ரம் பிரபு சார், ஒரு படம் அப்படின்னா வந்து ஒரு ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு போலீஸ் கேரக்டர் அப்படின்னாலும் ஒரு டான் கேரக்டர்னாலும் ஜாலியாக பண்ணிடலாம். இந்த படம் பார்க்கும்போது வந்து எந்த படம் பார்த்தாலும் வந்து ஒரு ஹீரோவுக்காக ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. படம் பார்க்கும்போது பாவம் நல்ல வசதியான வீட்டு பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி வெயில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சொல்லும் போதே உங்களுக்கான சேலஞ்ச் தெரிஞ்சிருக்கோம். வேலூரில் எடுக்க போகிறீங்களா, 50 நாள் வெயிலில் சூட்டா, சரி வாங்க போவோம் அப்படின்னு கிளம்பியிருக்கணும். அந்த டிசிஷன் எடுத்தது அங்கே உள்ளே போயிட்டு ட்ரில் பண்ணுறதுக்கு ரெடியானது அப்படின்றது எப்படி நடந்துச்சு? எஸ்ஆர் பிரபு சார், ப்ரொடியூசர், அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்டு ஒரு டஃப்பான ஸ்கிரிப்ட் இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. ஸோ சார் வந்து சொல்லும் போது அதுக்கான டஃப்னஸ் இருந்துச்சு உள்ளார. வேலூருங்கிற விஷயம்லாம் கடைசியாக தான் சொன்னாங்க, அந்த சூடெலாம் நம்ம வந்து முதலே சொல்லி கமிட் பண்ணல. பட் இந்த படத்தை நிச்சயம் இவர் மாதிரி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் லைக் போலீஸாக இருந்து வெளியில் வந்தவங்க வந்து சொல்லப்போது அதுக்கான அந்த ஒரு உண்மையான ஒரு பாதிப்பை வச்சு சொல்கிறாங்கங்கிற போது அதுக்கோட இதோட கன்விக்ஷன் நிச்சயம் இருக்கும். அண்ட் இவர் வர ஸ்கூலும் வெற்றிமாறன் சார் ஸ்கூல்லேருந்து வராரு. ஸோ அதை எப்படி எடுத்துகிட்டு போய் ஒரு சீன் டெலிவர் பண்ணுங்கிறது வந்து சொல்லப்போதே தெரிஞ்சிச்சு அது. ஸோ சரி, இப்போ இப்படிப்பட்ட ஒரு டீமோட இந்த மாதிரி ஒரு படத்தை நிச்சயம் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் உள்ளார. சார், இப்போ போலீஸ்காரங்களாம் உங்களை தேடுவாங்கள்ல சார், இங்கே தான் நம்ம கூட தான் இருந்தாப்பில் டிபார்ட்மெண்ட்டில், இப்போ போய் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் அவங்கள தேடிட்டு தான் இருப்பாங்கல்ல? இல்லை, இப்போ கொஞ்சம் வரதுக்குமாரோட என்னோடய பிஆர்எஸ் அந்த பையன் பேசினாப்புல ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. அதே மாதிரி அந்த குரூப்பில் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னோடய ட்ரெய்லர் அதிகமாக ஷேர் பண்ணதே எங்கள் டீம் தான், எங்கள் போலீஸ் டீம் தான். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நான் அந்த படம் பண்ணிட்டுருக்கேன்னு தெரியும். ப்ரோ, நீங்கள் படத்துக்குள்ளே வந்தது உங்களோட கேரக்டர் கிட்டத்தட்ட வந்து ஈக்குவலி படத்தில் வந்து எல்லா சீன்ஸ்லையுமே இருந்திருக்கீங்க. ஏன்னா இங்கே வந்து உங்களோட பரேட் டீமில் ஹீரோட டீமில் இருக்கீங்கன்னும் போது எல்லா நாளுமே கால் ஷீட் போயிருக்கும். ஸோ படத்தில் ஹீரோயினை விட ஹீரோ கூட அதிகமாக நடிச்சிருக்காரு நீங்கள் தான். ஸோ எத்தனை நாள் எப்படி இருந்துச்சு? ஆ இல்லை, அதுதான், அது எந்த அளவுக்கு சந்தோஷமோ அதே அளவுக்கு அதில் கடினமும் உண்டு. ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். இந்த கடைசி அந்த பரேடு அது இருக்கு இல்லையா, அந்த கிளைமேக்ஸ் போது வந்து எனக்கு 104 டிகிரி சரியா நிற்கவே முடியல. குளிருது, வெயிலில் குளிர் ஜுரம், ஒன்றுமே பண்ண முடியல, ட்ரௌசினஸ் அப்படி இருக்குது, வெயில் வேறு. அவர்கிட்ட தலைவர்கிட்ட போய் கேட்டேன், தலைவரை ரொம்ப முடியல தலைவரே அப்படின்னு. ஐயோ நண்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு நண்பா. சரி நண்பா, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, என்னென்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு ஊசி போடுங்க, 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருங்க நண்பா அப்படின்னாரு. அந்த அந்த ஜெய்பீம் போலீஸ் எஃபெக்ட் இன்னமும் இருக்கு போல இருக்கு சார். ஸோ வழக்கமாக வந்து படம் எடுக்க இல்லை, நான் ஒரு இடத்துல வந்து நண்பன்ட்ட சொன்னேன், இல்லை நண்பா ஏன்னா ரொம்ப டயர்டாயிட்டாப்ல, இல்லை நண்பா நீங்கள் ஒதுங்க, இல்லை 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 ஓகே ஓகே ஓகேண்டாவில் நான் ரெண்டு விடவும். அப்புறம் வாலண்டியாக போய் சொன்னேன், இல்லை நண்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்கட்டு, இல்லை நண்பா ஓகே. அந்த 15 நிமிஷம் ரெஸ்ட்டு இல்லை இல்லை நான் ஒரு இடத்துக்கு வெளியே போக சொல்லிட்டேன், நீங்கள் போயிடுங்க நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு அவன் மறுத்துட்டாப்புல. இல்லைங்க, நம்ம இதுக்காகத்தானே விளையாட கஷ்டப்பட்டேன், நிறைய பேரோட ப்ராக்டிஸ் பண்ணாப்புலாம் அதுக்கு முன்னால். அந்த டைமில் பயங்கரமான ஃபீவர், இவருக்கும் ஃபீவர் தான் இருந்துச்சு, அப்போ ரெண்டு பேருக்குமே ஃபீவர் இருந்துச்சு. நீங்கள் வந்து படத்தில் வர லால் கேரக்டர் மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரிக்டாக ட்ரில் பண்ணியிருக்கீங்களா, ஃபுல் க்ரூ வந்து ட்ரில் பண்ணியிருப்பீங்கள்ல, எத்தனை நாள் ட்ரைனிங் போச்சு இந்த ட்ரில்லிங் ட்ரைனிங்? இப்போ உங்களுக்கு வந்து முன்னாடி கும்கினா வந்து யானை கூட கொஞ்சம் பழகணும் அவ்வளோதான், இதில் போய் மார்ச்லாம் போனோன்னா அதுக்கு நீங்கள் பயங்கரமாக ட்ரெயின் ஆகிருக்கணும் இல்லை? இதுக்கு ஷூட் ஒரு 50 நாள்னா எத்தனை நாள் வந்து பரேட்லாம் பண்ணீங்க? ஒன்ஸ் அங்கே போனோன்னு ஒரிஜினல் கெடட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க கூட அவங்க எப்படி பண்ணுறாங்க, லைக் இனிஷியலாகவே நாங்கள் ஒரு ப்ராப்பர் பிகினிங் டு எண்ட், ஆமாம்
பேஸ்லேருந்து ஆரம்பித்தோம். பேசிக் லெஃப்ட் ரைட் அது பண்ணி அது வந்து எப்படி போகிறோம் என்ன இதெல்லாமே பார்த்துட்டு அது ஒரு 20 நாள் எடுத்தாங்க. 20 நாள் எடுத்ததில் உங்களுக்கு வரது வந்து இவ்வளோ தானே வருது. ஸோ 20 நாள் ப்ராப்பர் ட்ரைனிங் போச்சு. அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்க போதே நல்லா வந்துச்சுன்னா அதை போடுவாங்க சீனில், இல்லாட்டி எடுத்துருவாங்க. ஸோ அது எப்போ கரெக்டாக வருதோ அது ரெகுலராக ப்ராக்டிஸ் போயிருக்கீங்க. இன்னும் எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணிட்டா போலீஸ் ஆகிடலாம். அந்த அளவில் தான் வந்து முடிச்சு விட்ருக்கீங்க. ஓகே சார், உங்களுக்கு வந்து படத்தில் வந்து நடிக்க ஆரம்பித்தாச்சு, உங்களோட பேச்சு தெரியும், உங்களோட அரசியல் எல்லாருக்கும் தெரியும். நடிக்க வந்த அந்த அனுபவம், அது இந்த படத்தில் வந்து உங்களுக்கான கேரக்டரோட அந்த வெயிட்டேஜ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேரக்டராக இருந்துச்சு. அதில் நீங்களும் வந்து அட் த பெஸ்ட் டெலிவர் பண்ணியிருந்தீங்க. ஹவ் யூ ஃபீல் ஆஃப்டர் திஸ் ஒரு நடிகனாக முழுசாக உணரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த படம் இருந்திருக்கும். ஹவ் யூ ஃபீல் ஆஸ் ஆக்டர்? நடிக்கும்போதே தெரிஞ்சுது அது வந்து ரொம்ப முன்னாடியே சொன்னார், கேரக்டர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு 2015 சொல்லிட்டார். ஒரு கேரக்டர் இருக்குன்னா நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் பண்ணும்போது தெரிஞ்சிடுச்சு அது நீங்கள் தான் நீங்கள் சொல்கிறது தான். ஆனால் அவர் சொன்னாப்பில் சித்தப்பா ஓடாத சித்தப்பா நின்று சித்தப்பா நின்று சித்தப்பான்னு நின்றுக்கலாம், ஏன் சொன்னால் கேட்காம ஏன் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? 82 பேட்ச் வேறு, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துருந்துருக்கலாம். சரி சார், இந்த படத்தில் வந்து நீங்கள் படம் பண்ண வந்துட்டீங்க, படம் உங்களுக்கு ஷூட் போக உங்களுக்கு ஸ்கிரிப்ட் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு படம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? கம்ப்ளீட்டாக ஒரு கமர்ஷியல் படத்துலேருந்து விலகி போகிறோமோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஏன்னா படம் பார்க்கும்போது படம் வந்து கமர்ஷியலாக எடுக்கணும்னு எடுத்த படம் கிடையாது, ஆனால் பார்க்க பயங்கர கமர்ஷியலாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு படம் பண்ண ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்திருக்குல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 10 படங்களுக்கு மேலே பண்ணிட்டோம், அப்போ ஒரு படம் போகும்போதே உங்களுக்கு தெரியும் ஓகே டேரக்டர் இப்படி எடுத்துகிட்டு இருக்காரு, இப்படி எடுத்துகிட்டு படத்தில் அவுட் இப்படி வரும் அப்படின்னு. வாட் யூ ஆர் அப்சர்விங் வென் அண்டர்விங் த ஷூட்? கதை சொல்லும்போதே அது எந்த சைடில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இஸ் இட் மோர் கமர்ஷியலைஸ்ட் ஆர் வி கோயிங் டுவர்ட்ஸ் சர்டன் வே? இவர் சொல்லப்போது ஒரு நல்ல கதையை எடுத்துகிட்டு வந்து சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அது அதுக்கான ஒரு பாதிப்பு நிச்சயம் ரிலீஸ் ஆக போது இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. பட் இந்த கமர்ஷியலுங்கிற ஒரு வார்த்தை எப்போ ஆகும்னா நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்க பாருங்கள். ஒரு படத்தோடு கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா அதில் மியூசிக் கூட கொஞ்சம் ஏற்றி கொடுத்தனா அது கமர்ஷியல் ஆயிரும். அதுதான் வந்து நீங்கள் கமர்ஷியல்னு சொல்கிறீங்க. பட் கமர்ஷியலுங்கிற ஒரு வார்த்தைக்கு தனி மீனிங்கே வச்சு தனியாக அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க. ஒரு நல்ல படமே பயங்கரமாக கமர்ஷியலைஸ் ஆகிறது வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அது நீங்கள் கனெக்ட் ஆனால் அந்த விதத்தில் டானக்காரன் ஹஸ் கனெக்டட் டு எவ்ரி ஒன், எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் முக்கியமாக வந்து நாங்கள் நிறைய இடத்துல குவாய்ட்டாக இருக்கோம், நிறைய பேசுகிறது இல்லை, படமாகவே வந்து குவாய்ட்டாக தான் போகும். அந்த இடத்துலலாம் வந்து ஜிப்ரானோட மியூசிக் வந்து அவ்வளோ ஹெல்ப் ஆகிருக்கு. அவரோட மியூசிக் வந்து இன்னொரு ஹீரோ ஆஃப் த மூவி, அது எலிவேட் பண்ண போது ஐ திங்க் தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் கனெக்ஷன் த்ரூ மியூசிக் ஆல்சோ வித் ஆடியன்ஸ். ஸோ நீங்கள் கனெக்ட் ஆனிச்சினாலே அது கமர்ஷியல் தான். சார், இப்போது இந்த படத்தை எடுத்து பேச போகிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. டார்க் சைட் ஆஃப் பிஆர்எஸ் அப்படின்றது நீங்கள் வந்து தீமாக வச்சுட்டீங்க. உண்மையிலேயே இப்போ வந்து நிறைய நம்ம நியூஸஸ் கேள்விப்படுறோம், அழுத்தத்தால் காவல்துறை அதிகாரிகள் தற்கொலை அப்படின்ற நியூஸ்லாம் பார்க்குறோம். அந்த அளவுக்கு ப்ரெஷர் உள்ளே இருக்கா சார்? ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் படம் பார்க்க ஆரம்பித்தோன்னா அந்த ஏவி பார்க்கும்போது எனக்கு தோணுது என்னன்னா பரேட் அப்படின்ற ஒரு விஷயமோ மார்ச் அப்படின்ற ஒரு விஷயமோ வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியாமலே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் கொஷின் கேட்கணுன்றது நீங்கள் போலீஸாக இருக்கும்போதுலேருந்து உங்களுக்குள்ளே இருந்த உணர்வா? ஆ, அங்கே இருக்கிற அந்த இப்போ போலீஸாக முடிஞ்ச ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து எல்லாரோட கேள்வி, என் கேள்வி இல்லை எல்லாரோட கேள்வியுமே அதுதான், ஏன் இவ்வளோ டஃப்பாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்ன, இந்த கதை பண்ணி முடிக்கும்போது இது ஒரு பயங்கரமான கண்டென்ட் மூவியாக இருந்துச்சு. வெற்றிமாறன் சாரோட செயலே என்னென்னா ஒரு கண்டென்ட் மூவியை கமர்ஷியலாக அதான் யோசிப்பார், அடிக்கடி அதை சொல்லுவார். ஒரு படைப்புங்கிறது வந்து அது மக்களை போய் என்னைக்கு செய்கிறதோ அதுதான் வெற்றி படைப்பாக மாறும். அப்போ நீங்கள் கமர்ஷியலாக தான்டா யோசிக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். நானும் அவர் செயலில் தான் இதில் ஃபாலோ பண்ணேன். ஒரு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு ஒரு கமர்ஷியலாக இருந்தால் என்ன இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க, செகண்ட் ஹாப்பில் ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது அப்படின்னு. அதுதான் சக்ஸஸ், அதுதான் ஆடியன்ஸ் உங்களை கனெக்ட் பண்ணும். நான் ஃபஸ்ட் ஹாப் மாதிரியே ரெண்டாவது ராவா சொல்லியிருந்தோம்னா அவங்க எல்லாத்தையும் போய் சேராது. நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேரணும், அது கமர்ஷியலாகவும் இருக்கணும் அப்படிங்கிற அதை விக்ரம் பிரபு சார் சொன்ன அந்த கருத்தை நான் 100% உடன்படுவேன். எப்படி சார் போலீஸ்லேருந்து எங்கே எப்படி டைரக்டராக மாறினீங்க சார்? வெற்றிமாறு விசாரணை நாங்களாம் எப்படி நினைக்கிறோன்னா ஓகே நீங்கள் போலீஸ் ஆஃபீஸராக இருந்துருக்கீங்க, விசாரணை படத்துக்காக வந்து வெற்றிமாறு சார் உங்களை பார்த்துருக்காரு, அப்படியே சரி சார் நான் வந்துடுற சார்னு கூட வந்துட்டீங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸருங்கிற பயன்படுத்துகிற வார்த்தை பெரிய வார்த்தை எங்களுக்கு. நான் போலீஸ் கான்ஸ்டபுள், ஆஃபீஸர் கிடையாது. நான் சினிமாவுக்கு போகிறதுக்கு, நான் போலீஸ் வர்றதுக்கு மேலே சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு முயற்சியெலாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போலீஸ் போயிட்டேன், போயிட்டு ஒரு 12 வருஷம் ரொம்ப டயர்டாகிடுச்சு ஒரு இடத்துல.
சரி வெளியில் வந்து கொஞ்ச நாள் சினிமா முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தப்போ விசாரணை அண்ணன் வெற்றி அண்ணன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் ஒரு போலீஸாக இருக்கிற அசன்டேட்டர் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ரியலாக பண்ணணும்னு நினைப்பார்ல. அப்போ அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. சார் படம் பார்த்துட்டு வெற்றிமாறன் சார் என்ன சொன்னார்? ரொம்ப அற்புதமான அட்டம்ப்டா. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படம். இன்றைக்கி காலையில் இது அவரும் கொடுத்துருக்காரு, இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ரொம்ப முக்கியமான படம். ஒரு இந்த படம் வந்து ஒரு போலீஸுக்குள்ள ஒரு டிபேட்டை கண்டிப்பாக உருவாக்கும். ஏன்னா இந்த ஸ்டைல் ஆஃப் மூவி இதுவரை யாருமே பண்ணலை. ஃபஸ்ட் டைம் நீ பண்ணியிருக்க. இது ஒரு டிபேட்டை உருவாக்கும். ரொம்ப அற்புதமான அட்டம்ப்ட். விக்ரம் பிரபு சார் ரொம்ப முக்கியமான படம் இருந்தார். சார் படத்தில் நீங்கள் வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு 82 பேட்ச்சில் எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் 98லேயாவது போலீஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. அந்த மாதிரி பல வருஷமாக வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்னா அது ஆக்டர் ஆகணும்னு நினச்சிங்களா சார்? நான் ஆக்டர் தான். நான் ட்ராமா வந்து நான் ஆக்டிங்கிறது நான் சொல்லிக் கொடுக்குறது அதெல்லாம் இருந்திருக்கேன். சினிமாவில் அப்பப்போ பண்ணிட்டு தான் டச்சில் இருந்துகிட்டு இருந்திருக்கேன். பெருசாக ஒரு என்னை நம்பி இந்த பெரிய கேரக்டரை கொடுத்தது இவர். அது அங்கே தான் கேள்விகள் எல்லாமே அங்கே தான் என்னை நம்பி கொடுத்தது இருக்குல்ல. அதுதான் அதுக்கு நம்ம ஏதாவது செய்யணுங்கிறது தான் உழைச்சிருக்கோம். படத்தில் வந்து சூஸ் பண்ண கேரக்டர் சார் விக்ரம் பிரபு சாருக்கு ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா பாவல் ஆகட்டும், இன்னொரு பக்கம் லிஜீஷ் ஆகட்டும், அந்த கேரக்டரைசேஷன் எல்லாமே வந்து ஸ்கெட்ச் பண்ணது எப்படி? அது 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 உங்களோட கேரக்டர் ஆர்க் அப்படின்றது எப்படி இருந்துச்சு? எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணீங்க? பாவல்லாம் எப்படி சார் அதுக்குள்ள வந்தார்? ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து நான் விக்ரம் பிரபு சார் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லா ஹீரோவுமே இதை ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே சமமான வாய்ப்பு கொடுக்குறத வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஆல்ரெடி கதை சொல்லிட்டேன், படிச்சுட்டாரு, அதுக்கப்புறம் தான் களத்துக்கு வராது அவர். அதே மாதிரி அவருக்கு டைலாக்கு பாவல் போகும்போது அவர் வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவார். அந்த இதை இந்த படம் வந்து 50 நாள் ஷூட் போனதுக்கும் நாங்கள் ரொம்ப டைட்டாக போனதுக்கும் ரொம்ப முக்கிய காரணம் எங்கள் டீம் கொடுத்த உற்சாகம் தான். எல்லாருமே இது நல்லா வருது, இதை நிறுத்த வேணாம் அப்படின்னு சொல்லியே நாங்கள் எல்லாருமே எடுத்து திருப்பி கஷ்டம், வெயில், அங்கே ஒரு காற்று ஒன்று அடிக்கும், அந்த காற்று இதெல்லாம் தாண்டி இருக்கிற எங்கள் டீம் வந்து இதுதான். நண்பன் வந்து என்னோடய 2015 நான் ஒன்று ஒன்றா வடசனை ஒர்க் பண்ணோம். அவர் ஆக்டராக இருந்தார், அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்போயே என் பாவல் எனக்கு நல்ல பழக்கம். பாவல் வந்து சினிமாவை தாண்டி எங்களோட நட்பு வந்து ஒரு நல்ல சிந்தனையாளர், ரொம்ப நல்ல மனுஷன். அதனால் நாங்கள் வெளியில் பேசிக்கிட்டே இருப்போம், அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ பாவல்கிட்ட நான் சொல்கிறேன், நண்பா அப்படி ஒரு கதை பண்ணுறேன், நீங்கள் உள்ளே வந்துருங்கன்னு சொல்லி. அண்ணனை வந்து இந்த உருவத்தில் என் கூட ஒரு ஆள் இருந்தார். அவர் சித்தப்பண்ணா நாங்களே கூப்பிடுவோம். அவர் உருவத்தில் இருந்தனால அப்போ அண்ணன் மக்கள் டிவியில் வந்து நிறைய நிகழ்ச்சி பார்த்துட்ருப்போம்ல. அப்போயே நான் பார்த்தபோது இவர் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் அண்ணனை போய் தேடி போனேன். அண்ணன் என்னை மதிக்கவே இல்லை அந்த நேரத்தில். சரி தம்பி பார்க்கலாம், இல்லை அண்ணன் இந்த மாதிரி ஒரு படம் கதை பண்ணுறேன்னு நீங்கள் நடிச்சேன் பார்க்கலாம்ப்பா சொல்லுங்கள், அந்த நேரத்தில் பார்ப்போம். அதில் அது காரணம் இருக்குல்ல, அது பல பேர் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியை பார்ப்பாங்க, நல்ல ட்ராமா பார்த்துட்டு உங்களை நடிக்க வைக்கிறேன்னு. உண்மையிலே டேரக்டர்லாம் பெரிய டேரக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. பேரெல்லாம் வேணாம், பெரிய அதுவும் நம்ம நான் போய் அப்புறமா அட்டன் பண்ணியிருக்கேன். அப்புறம் அங்கே சொன்ன ரெஸ்பான்ஸ்லாம் இல்லை. அது நிறைய அனுபவத்தினால அப்படி சொன்னேன். சரி சொல்கிறாரு அவர் ஆசைப்படுறது, அது அது வந்து நிற்குது அப்படி ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் அண்ணனை விடலை நான், அப்படியே ஃபாலோ பண்ணி பேசி பேசி போனேன். பிரதர் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ப்ரெஷர் அப்படின்றது பயங்கரமாக இருந்திருக்கும், இருக்கும், இப்போ வரைக்குமே இருக்கும் அந்த சக்ஸஸ் ப்ரெஷர். ஏன்னா வந்து அது உங்களுடைய வம்சாவளி அப்படி சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த தாத்தாவில் ஆரம்பித்து நீங்கள் நடிக்க வர போதுலேருந்தே அந்த ப்ரெஷர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். வந்த உடனே கும்கி ஒரு பெரிய ஹிட்டு, அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? ஒவ்வொரு படமும் அதோட ஆரம்பித்து அதோட முடிச்சிடுறது தான். இந்த டானாக்கரன்ங்கிற படம் இது ஒரு சக்ஸஸ் படம். இதுக்கு அடுத்த வர படம் வந்து திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான். ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் ஆன மாதிரியா? அப்படி இல்லை இல்லை, ஒவ்வொரு எக்ஸாமும் இப்போ எழுதி தானே ஆகணும். அந்த மாதிரியே தான். இது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்து பார்க்குறோம். அதில் வந்து வாட் பெஸ்ட் யூ கேன் டூ, நம்மளோட மனசுக்கு கரெக்டாக படத்துக்கு கரெக்டாக பண்ணியிருக்கோமா அது நான் பார்த்துப்பேன். அதையும் தாண்டி ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகுதுன்னா சுற்றி இருக்கிறவங்களும் அவங்களோட வேலையை கரெக்டாக பார்த்தாங்கன்னா அது நடக்கும். அதுதான் டானகரனோட சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் எ டீம் ஒர்க். நான் மட்டுமே போயிட்டு நல்லா நடிச்சுட்டு வந்துட்டேங்கிற ஒரு மனநிம்மதியோடு இருந்தால் அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்கும். ஆனால் நம்ம கொடுத்துட்டு வந்த ஒரு விஷயம் கரெக்டாக போய் சேருதா, கரெக்டான ப்ரொடியூசரோட கையில் இருக்கா, கரெக்டான டிரெக்டர் மைண்ட் கரெக்டாக இருக்கா, அவர் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்களா, என்ன இது அவங்க சொல்ல போகிற கதை வந்து கரெக்டாக ஆடியன்ஸுக்கு போய் சேருமா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது.
ஸோ அப்படி இருக்கப்போது என்னால் எந்த அளவுக்கு வந்து நான் என்னோடய டீமுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ, கூட இருக்க முடியுமோ, ரொம்பவும் இன்டர்ஃபியர் பண்ணாமல் ஓரளவுக்கு அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து கற்றுக்கிற விஷயங்கள் தான் ஒவ்வொரு படத்தில் வந்து அதோட ஃபைனல் வேர்டிக்ட் வரப்போகுது, அதுலேருந்து நம்மளால் என்ன கற்றுக்க முடியும்னு பார்ப்பேன். ஸோ என்றைக்குமே வந்து எனக்கு சக்ஸஸும் எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது, ஃபெயிலியராக இருந்தால் கூட எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது. ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு, எனக்கு தெரியும் நான் இந்த இண்டஸ்ட்ரி உள்ளார வரப்போது நான் என்ன நினச்சிட்டு வந்தேனோ அதே ஃபார்மேட் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன எஃபர்ட் போட முடியும், அது தேட் எக்ஸைட்ஸ் மீ. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வரப்போது அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் நான் பூலாரை ஒர்க் பண்ணுறது. எனக்கு அந்த ஒரு பேஷன் இருக்குது, ஒன் கான்ஸ்டன்ட்லி டூ சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் கேட்குற கமர்ஷியல் படமும் நான் பண்ணுவேன், இப்போ இந்த மாதிரி படமும் இருக்குது, இந்த பட இதுலேயும் வந்து கமர்ஷியலும் இருக்குது, பட் அது ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப் கமர்ஷியல். நீங்கள் இந்த ஸ்கிரிப்டில் பிலீவ் பண்ண ஒரு விஷயம் சார், இந்த இது நமக்கு ஒரு மேஜிக்கை உருவாக்க முடியும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் 2015 எழுதிட்டேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நடிகராக ஒரு இமேஜ் கிடச்சிருச்சு, அது வந்து அசுரனில் ஆகட்டும், அசுரன்லேயே பார்த்து எல்லாம் மிரண்டாங்க, ஆத்தி யாருப்பா இவர் உண்மையிலேயே பயங்கரமாக இருக்கார் அப்படின்னு. ஜெய்பீம் பார்த்ததுக்கப்புறம் நேஷ்னல் அவார்டெலாம் ஒரு பேர் எழுத சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. அடுத்த சுற்று அறிவித்தா வந்து நம்ம பார்த்துலாம் தமிழ் சாருக்கு நேஷ்னல் அவார்டு இருக்கா இல்லையான்னு. அப்படி இருக்கும்போது டைரக்ஷன் அப்படின்றது ஒரு பேஷன், அதுதான் உங்களுடைய கனவு, அது ஒரு பக்கம் அப்படியே இருந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த டைரக்ஷன் ஆக்டிங் எப்படி சார் பேலன்ஸ் பண்ணீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லா படம் பண்ணுறதுக்கு முன்னால் டானாக்கரன் டைரக்ஷன் பண்ணிட்டேன். நான் அசுரன் நடிச்சிட்டு இருக்கும்போது பேரலா இந்த படம் டைரக்ஷன் பண்ணி முடிச்சு திருப்பி தான் நடித்தேன். அதனால் என்ன எப்போதுமே நான் நடிகனாக உணர்ந்ததே கிடையாது. நான் வந்து அந்த வெற்றிமாறன் சார் வந்து ரொம்ப இந்த நான் நடிகனாக ஆனதுக்கு 100% காரணம் அண்ணன் தான். அவர் வந்து தனிப்பட்ட முறையிலையும் சரி எப்போ செஞ்சாலும் நீ நடிதா அப்படின்னு சொல்லுவார். என் மேலே பயங்கர நடிப்பில் என் நடிப்பில் பெரிய நம்பிக்கை வச்ச முதல் மனிதர் அவர் தான். நான் நடிகனாக ஆன காரணமும் அவர் தான், அவர் தான். ஆனால் எப்போதுமே இப்போதும் சொல்கிறேன், எனக்கு இயக்குனராக இருக்க தான் ஆசை, என் இயக்குனர் வெளியே தான் எனக்கு பிடிக்கும். இந்த படம் பார்க்கும்போது அந்த லால் சாரோட அந்த கொடூரம் பார்க்கும்போது அது தமிழ் சார் நடித்து காமிச்சிருப்பார் போல் இருக்குது. ஏன்னா அவர் ஜெய்பீமில் நீங்கள் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த கொடூரமான ஒரு ஃபேஸ் நீங்கள் காமிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் பேசும்போது குழந்தை மாதிரி பேசுகிறீங்க, எப்படி இந்த குழந்தைக்குள்ளே அந்த கொடூர முகம் எப்படி வருது சார்? என்னன்னா லால் சார்க்குலாம் நம்ம நடித்து காட்டுற அளவுக்குலாம் நம்ம இன்னும் வளரலை. லெஜண்ட் அவர்லாம், அவரோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மகிழ்ச்சியான தருணங்கள். இனிமேல் அவர் இன்றைக்கி பேன் இண்டியா ஆக்டராக மாறிட்டார். நாங்கள் தானாக்காரன் ஆரம்பிக்கிறது வேணா தானாக்காரன் படத்தில் வந்து லால் சார் இருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி லால் சார் இருக்காரு அப்படிங்கிறத நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கார் அவர். அவர் லேட்டாக படம் எங்களுக்கு ரிலீஸ் ஆகுது, ஆனால் அவர் எங்கேயோ உயர்த்து போயிட்டார். இனி ஒரு முறை லால் சார் இந்த படத்துக்கு எங்களால் கொண்டு வர முடியுமா? முடியாது, என்னால் இல்லை, யாராலையும் கொண்டு வர முடியாது. அவ்வளோ பெரிய ஆக்டராக நீங்கள் மாறிட்டார். அதனால் லால் சார், விக்ரம் பிரபு சார்லாம் எங்களுக்கு இந்த படத்தோட பெரிய பலம். ஒரு சில படங்களை வந்து திரும்ப எடுக்கவே முடியாது அப்படிவாங்க, ஏன்னா அது ஒரு மேஜிக், அந்த சமயத்தை அது நிகழ்ந்தால் தான் வந்து உண்டு. அந்த மாதிரி தான் டானாக்காரன் நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு படம் எடுங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை டானாக்காரன் 2 எடுங்கன்னு சொன்னாலோ வந்து அது உங்களுக்கே நான் உள்ளே வரும்போது சொன்னேன், ஹீரோ சார்ட்ட சொன்னேன், சார் இனிமேல் நான் நினச்சாலும் டானாக்காரன் எடுக்க முடியாது, நீங்கள் நினச்சாலும் நடிக்க முடியாது சார். ஏன்னா அன்றைக்கி எங்கள் ரெண்டு பேர்த்து ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. நண்பன் சொல்கிற மாதிரி அங்கே இருக்கிற என்னோடய அசிஸ்டண்ட் டீம் தினானன் ஆகட்டும், பாகராஜன் ஆகட்டும், அங்கே வந்து தொடர்ச்சியாக முடியாமல் ஒரு ஆம்புலன்ஸ் கொண்டு நிறுத்தினோம். ஏன்னா மயக்கப்பட்ட அதிக பேர் விழுகிறாங்கன்னு சொல்லி ரெண்டு நர்ஸ் இங்கே நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணோம். நிறைய பேர் தினானெல்லாம் திரும்பி பார்க்கும்போது ப்ரெஷர் செக் பண்ணிகிட்ருப்பாரு, போய் அண்ணே அப்படின்னா தம்பி செக் பண்ணிகிட்டு இருக்கேன் தங்கம், நீங்கள் போயிட்டே இருக்க இந்த வந்துடுறப்பா அப்படிம்பாரு. அப்படிலாம் ஆகிடுச்சு. இனிமேல் அதை நினச்சி பார்க்க கூட நாங்கள் தயாராக இல்லை, அவ்வளோ பெரிய வழி ஆகிடுச்சு. சச் எ கிரேட் ஒர்க். ஒரு 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 படம் அப்படின்றது ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறதாக, சந்தோஷப்படுத்துறதாக, ஏதோ ஒரு வகையில் எஜுகேட் பண்ணுறதுக்காக தான் எடுக்கப்படுது. டானாக்காரன் படத்தை நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்ததுக்காக News18 சார்பில் நாங்கள் வந்து பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டானாக்காரன். இந்த படத்தோடைய வெற்றி உங்களை அடுத்தடுத்த கட்டத்தை கூப்பிட்டு போகணும். உங்கள் எல்லாத்துக்குமே, ஒரு ஹீரோவாக உங்களுக்கு, டேரக்டராக உங்களுக்கு, ஆர்டிஸ்டாக உங்களுக்கு, உங்கள் எல்லாத்தையும் எலிவேட் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு திரைப்படமாக டானாக்காரன் இருக்கணும். அப்புறம் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் தேங்க்யூ.